ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி மைண்ட் அண்ட் ஹாப்பி லைஃப் எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கையை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் முதல்ல இன்னைக்கு நான் பாசுமதி ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் இன்னைக்கு நான் ஒன்றரை டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் தான் பூ ரெண்டு எடுத்திருக்கேன் கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி எல்லாம் வெங்காயம் மூணு போல் கட் பண்ணி அடுத்து அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கசகசா ஏலக்காய் சோம்பு கிராம்பு பட்டை இதை நம்ம தண்ணி அரைச்சிக்க போகிறோம் அடுத்ததாக உப்பு எலுமிச்சப்பழம் நெய் மிளகாய்த்தூள் தயிர் இஞ்சி பூண்டு தக்காளி தக்காளி மூணு பொல் எடுத்துக்கோங்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம் நான் அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன் இது நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும் இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுக்க போகிறோம் முதல்ல சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க அடுத்ததான் கிராம்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சோம்பு சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஏலக்காய் பட்டை ரெண்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம இதை தான் மசாலா யூஸ் பண்ண போகிறோம் இது நீங்கள் பிரியாணி மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பட்டை ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ பிரியாணி எலை இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் எண்ணெய்லையும் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் நம்ம குஸ்காவில் அந்த வெங்காயம் வந்து நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பிரவுன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா சேர்த்துக்கிறோம் ஸோ வ தக்காளியை நல்லா இந்த மாதிரி வதங்கணும் இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் தூள் கம்மியாக போடுறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுல பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா எண்ணெயில் வதங்கணும் பாருங்கள் இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே மசாலா போட்டுட்டு உடனே நம்ம ரைஸ் போட வேண்டாம் ஸோ மசாலா நல்லா இறங்கினதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் உப்பு போடல இந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட தயிரை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பாசுமதி அரிசி அதனால் இன்னைக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இப்போது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை தண்ணி இல்லாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா சேருங்க இப்போது அரிசி போட்டதுக்கப்புறமும் நான் கிளறி விடுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா கலர் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள் இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க லெமனில் பாதி லெமன் தான் இப்போ சேர்க்குறேன் எலுமிச்சை பழத்தை பாதியாக இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க இப்போ நம்ம இதை ரெண்டு விசில் போல் வச்சு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் விசில் எடுத்துட்டேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட போகிறோம் பாருங்கள் ரைஸ் நல்லா நீட் நீட்டாக வந்திருக்கு உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நீங்கள் ரைஸ் இந்த மாதிரி கிளறி விடும்போது அடியிலேருந்து பார்த்து கிளறுங்க ஏன்னா மேபி அடி பிடிச்சிருந்தாலும் அந்த ரைஸில் மசாலா எல்லாமே கீழே தான் இருக்கும் அதனால் எப்போவுமே பார்த்து கிளறுங்க மெதுவாக நம்மளோட குஸ்கா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காம மறக்காம உங்க வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ